गुड मॉर्निंग चिल्ड्रन नाम इन क्लास पाकपो फोर्थ स्टैंडर्ड इंग्लिश यूनिट यूनिट वन ए ट्रू फ्रेंड अना से नाम एलिए लेसन वो सप्लीमेंटरी पाता मीनिंग पातम ग्लोसरी एल मुड़ा इनकी नाम पाकपो एक्सरसाइज नाम से बुक बैक एक्सरसाइज पाकपो पेज नंबर 84 एक्सरसाइज ए पांग नेम द कैरेक्टर आर स्पीकर कद यार वो पेसरा अभी पी नाम एक्सरसाइज पाको अद वर्गा टीचर नंदी वर्गो नंदी फ्रेंड अदीचर इतना वारा यार करेक्टो नाम इनसे चलना पांग डू यू हेव ए फीवर उन को काचल अभी केकद scold you இது யார் சொன்னா டேக் பண்ண பாருங்க why does nandini look so sad நீ ஏன் கவலையோட இருக்க அப்படி யார் கேக்குறா நானாவது are you all right miss உங்களுக்கு நல்ல இருக்கா அப்படி கேக்குறது யாரு இப்போ ஒண்ணாவது பாருங்க do you have a fever அப்படிங்கற சொன்னது the teacher அப்ப ஒண்ணாவதுக்கு ஆன்சர் என்னது the teacher did someone scold you அது சொன்னது யாரு nandini's friend நந்தினுடைய தோழிகள் சொன்னாங்க நண்பர்கள் சொன்னாங்க மூணாவது why does nandini look so sad நீ ஏன் கவலையா இருக்க அப்படி கேட்டது யாரு nandini's friend நந்தினுடைய நண்பர்கள் தான் கேட்டாங்க அடுத்து are you all right உனக்கு பரவா எப்படி இருக்க நீ அப்படி யா கேட்டது யாரு the teacher அதுக்கு அப்புறம் b எக்சர்சைஸ் பாருங்க answer the following question கீழ்கண்ட வினாக்களுக்கு விடை அளி ஒண்ணா क्वेश्चन நம்பர் 1 பாருங்க who were the friends referred in the story இந்த கதையில குறிப்பிடத்தக்க நண்பர்லாம் யாரெல்லாம் வராங்க அதாவது மூணு பேர் ரெண்டு பேர் வராங்க அதோட friend வராங்க அப்போ யாரெல்லாம் நந்தினி and பாண்டி were the friends இப்போ ஒண்ணாவது क्वेश्चनல answer பாருங்க நந்தினி and பாண்டி were the friends referred in the story இந்த கதையில குறிப்பிடத்தக்க நண்பர் யாரெல்லாம்னா நந்தினியும் பாண்டியும் தான் யாரெல்லாம் நந்தினி பாண்டி இங்க சொல்ற கேளுங்க நந்தினி அண்ட் பாண்டி வேர் தி ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் இன் தி ஸ்டோரி क्वेश्चन நம்பர் 2 பாருங்க ஹவ் டிட் தே கோ டு ஸ்கூல் அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போவாங்க யாரெல்லாம் போவாங்க பாண்டியும் நந்தினியும் போகும்போது எப்படி எல்லாம் போவாங்க அப்படிங்கறத பத்தி இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சரை பாருங்க தே வென்ட் டு ஸ்கூல் chatting and playing நந்தினி அந்தீச்சர் சொல்லக்கூடிய பெயருக்கு சரியான பதில் சொல்லவில்லை அந்த நந்தினியுடைய வரியை பதிவேற்றிருக்கு பதில் சொல்லாததால் ஆசிரியர் என்ன செஞ்சாரு கோபம் அடைந்தார் இன்னொரு ஆன்சர் பாருங்க தி டீச்சர் வாஸ் அனாய்ட் பிகாஸ் நந்தினி டிட் நாட் ஆன்சர் ஃபார் அட்டெண்டன்ஸ் क्वेश्चन நம்பர் 4 பாருங்க டிட் நந்தினி ஹேவ் ஃபீவர் நந்தினிக்கு காய்ச்சல் இருந்ததா காய்ச்சல் இல்ல நோ நந்தினி டிட் நாட் ஹேவ் ஃபீவர் அதாவது டிட் எடுத்து நம்ம என்ன போடணும் நோ போடணும் நந்தினி அப்படி போடணும் ஹேவ் பதில டிட் நாட் போட்டு ஹேவ் ஃபீவர் அப்படிங்கற ஆன்சர் என்ன செய்யணும் எழுதணும் இல்லை நந்தினிக்கு காய்ச்சல் இல்லை அப்ப ஆன்சரை பாருங்க நோ நந்தினி டிட் நாட் ஹேவ் ஃபீவர் क्वेश्चन நம்பர் 5 வாட் வாஸ் தி ரீசன் பிஹைண்ட் நந்தினிஸ் டல்னஸ் அதாவது நந்தினியுடைய மந்தமான நிலைக்கு காரணம் டல்லா இருந்தா மந்தமான நிலைக்கு காரணம் என்ன ஆன்சரை பாருங்க நந்தினி ஏன் மந்தமா இருந்தா நமக்கு ஏற்கனவே நம்ம கதையில படிச்சிருக்கோம் அவளுடைய முன்பல் வந்து ரெண்டு இலசியில இல்ல அதனால அவ என்ன செஞ்சா ரொம்ப மந்தமா இருந்தா அப்படிங்கறத நம்ம லெசன்ல பார்த்தோம் அதுக்கு ஆன்சரை பாருங்க தி ரீசன் வாஸ் நந்தினிஸ் ஃப்ரண்ட் டீத் ஹேட் கான் மிஸிங்
நந்தினியுடைய முன் பற்கள் காணாமல் போயிருந்ததே இதற்கு காரணம். இன்னொரு ஆன்சரை பாருங்க. த ரீசன் வாஸ் நந்தினிஸ் ஃப்ரண்ட் டீத் ஹேட் கான் மிஸ்ஸிங். அடுத்தது நம்பர் எக்ஸசைஸ் சியை பாருங்க. நம்பர் த ஆக்ஷன் ஆஃப் பாண்டி அண்ட் நந்தினி இன் ஆர்டர். இந்த கதையில் இதில் யாரெல்லாம் வராங்கன்னா பாண்டி நந்தினி வர்றாங்கோ. இப்போ நந்தினி வந்து ஏன் டல்லாக இருந்தா, ஏன் யாரோடையும் பேசாமல் இருந்தா அப்படிங்கிறத ஆர்டர் படி நம்ம என்ன செய்ய அந்த கதையில் உள்ளதை கொடுத்துருக்காங்க. நம்ம மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், ஆர்டர் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு என்ன செய்யணும், வரிசையாக எழுதணும். ஒன்றாவது பாருங்க, நந்தினி அண்ட் பாண்டி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அது நந்தினியும் பாண்டியும் நண்பர்கள். அது ஏற்கனவே நம்ம முதல்ல தான் வரும் இந்த கதை, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டர்ட் ஹர் ஒய் சிவாஸ் அப்செட் கொடுத்துருக்காங்க. மூணாவது நந்தினி லுக்குடு டெரி பிளே அப்செட் ஒன் டே, ஒன்றா வந்து அப்செட்டாக இருந்தால் நந்தினி. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சி டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு பாண்டிஸ் பிளே. பாண்டியினுடைய விளையாட்டுக்கு அவள் வந்து என்ன செய்யலை, ரெஸ்பாண்ட் பண்ணலை. அடுத்தது பாண்டி த்ரோ எ ரப்பர் ஃப்ளாக் ஆன் ஹர். பாண்டி என்ன செஞ்சான், ஒரு ரப்பர் தவளையை அவன் மேலே எரிஞ்சா. அடுத்தது சி டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு த அட்டண்டன்ஸ், அவன் வந்து டீச்சருடைய அட்டண்டன்ஸுக்கு பதிலளிக்கவில்லை. அடுத்தது சி பிரஸ்ட் இன் டு லாஃப் அண்டு ஆல் நோஸ் த ரீசன். அவன் என்ன செஞ்சான், முன்பல் வந்து அவளுக்கு இல்லாதனால அவன் என்ன செஞ்சான், சரியான பதில் சொல்லலை அப்படிங்கிறத கடைசி. அப்போ ஒன்றாவது கடைசி என்ன செஞ்சுருக்காங்க, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மீதியை நம்ம என்ன செய்யணும், ஆர்டர் படி கரெக்டாக என்ன செய்யணும், எழுதணும். இப்போ பாருங்க, ஒன்றாவது நந்தினி அண்டு பாண்டி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அப்படிங்கிறது ஒன்றாவது வரும். ரெண்டாவது எது வரும் பாருங்க, மூணாம் நம்பர் தான் நம்மளுக்கு ரெண்டாவது வரும். நந்தினி லுக் குடு டெரிபே அப்செட் கொண்டே, ஒரு நாள் அவள் என்ன செஞ்சா ரொம்ப சேடாக இருந்தா. அதுக்கப்புறம் நாலாவது மூணாம் நம்பர், சி டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு பாண்டிஸ் பிளே. பாண்டி வந்து பல விதமான விளையாட்டுகள் காட்டியும் அவள் என்ன செய்யலை, அதுக்கு பதில் ஒன்றுமே என்ன செய்யலை, தலையை மட்டும்தான் ஆட்டினா. அடுத்தது நாலாவது ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டர்ட் ஹர் ஒய் சி வாஸ் அப்செட். ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க, நண்பர்கள் ஏதாவது சொல்லியுமே அவள் என்ன செய்யலை, தலையத்தை ஆட்டினா பதில் சொல்லலை. ஐந்தாவது சி டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு த அட்டண்டன்ஸ், டீச்சர் வந்து அட்டண்டன்ஸ் வாசிக்கும் போது அவள் என்ன செய்யலை, பதில் சொல்லலை. அது வந்து ஐந்தாவது. ஆறாவது பாண்டி த்ரூ எ ரப்பர் ஃப்ராக் ஆன் ஹர். அப்போது பாண்டி என்ன செஞ்சான், அந்த பச்சை தவளை என்ன செஞ்சான், அவன் மேலே அந்த ரப்பர் தவளையை, சாரி ரப்பர் தவளையை அவன் மேலே போட்டான். அதனால் அவன் என்ன செஞ்சான், அது வந்து ஆறாவது வரும். அடுத்தது ஏழாவது கடைசி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, சி பிரஸ்ட் இன் டூ லாஃபர் அண்ட் ஆல் நோஸ் இன் த ரீசன். அது ஏழாவது. ஒன்று பாருங்கள் அதில் கரெக்டாக எப்படி பண்ணணும், ஒன்று 1, 4, 2, 3, 6, 5, 7. இந்த எக்ஸசைஸ் வந்து இதோடு முடிஞ்சாச்சு. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வந்து எல்லாமே நான் நோட்டில் எழுதி இதில் என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே மாதிரி அந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாருமே நோட்டில் அழகாக எழுதி அதுக்கு கொஸ்டின் ஆன்சரை பாராமல் படிக்கணும், ஸ்பெல்லிங் படிக்கணும். நீங்கள் என்ன செய்யணும், கிளாஸுக்கு வரும்போது இதை என்ன செய்யணும், எல்லாமே ஆன்சர் எழுதி கொண்டு வரணும். மீதியை வந்து நம்ம அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.